ஆமாமா பேசுங்க ஐயா. ஆனா எனக்கு இன்னும் எனக்கு அதுல இன்னும் கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுதுங்க ஐயா. அதனால நானே கூப்பிடலாம் நினைச்சு நீங்க கூப்பிட்டீங்க, ரொம்ப நன்றி. என்னன்னா நீங்க எனக்கு என்ன விஷயம் சொன்னீங்கன்னா, நீங்க சொன்னது எனக்கு முழுதா விளங்கல. என்ன சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்படுற வழியும் பிரச்சனைகளையும் உயிர் சக்தியாக இது எடுத்துக்க சொல்லி அந்த மாதிரி சொன்னீங்க. அது நம்மளை நம்மளை ஹீல் பண்ணிக்கிற உதவும் அப்படின்னு சொன்னீங்க. அது பிராக்டிக்கலா நான் எப்படி அப்ளை பண்றேங்கிறது எனக்கு புரியலைங்க. அது அதாவது மனசுக்கு எடுக்கிற அதே இதுதான் இப்ப உடலுக்கும் எடுத்துக்கிடணும். இப்ப மனசுலயுமே வந்து ஒரு வருத்தம் வருதுன்னு வச்சுக்கிடுங்களேன். வருத்தம் வந்துன்னா எனக்கு வருத்தம் வருதுன்னு சொல்லி நான் வேற, நான் என்னுடைய வருத்தம் வேறேன்னு சொல்லி ரெண்டா பிரிச்சுக்கிடுறோம் இல்லையா. அப்போ அந்த நம்ம வருத்தத்தை டீல் பண்ண வேண்டிய ஒரு ஒரு நெசசிட்டிய வந்து அது சரி பண்றது கூட நெசசிட்டி எடுத்தோம்னு சொல்லிச்சோம்னா அந்த பிரிவினை இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது. ரெண்டும் ஒன்னு தானிட்டு எடுத்துட்டீங்கன்னு சொல்லிச்சோம்னா ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிருது. அது நம்மளுடையதாங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா மனப்பூர்வமா ஏத்துக்கிற மாதிரி வரணும். உங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டா? இல்லைங்க, மேரேஜ் ஆகல. வீட்டுக்காரங்களோ அல்லது வேற ஏதாவது திரு உள்ளவங்களோ ஏதாவது சண்டை போட்டான்னு சொன்னா நீங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ணி ஏதாவது வச்சுக்கிடத்தான் செய்யணும். உங்க வீட்டுல உள்ளவங்களை வந்து நீங்க வந்து ஒரு ஒரு அளவு உங்களோட இணைச்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா, உங்களோட ஒன்னஸ்ங்கிற மாதிரி ஆயிடுது பாத்தீங்களா. நீங்க வேற அவங்க வேற இல்லைன்ன மாதிரி ஒரு ஒருங்கிணைவு ஆயிருது. அது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்குற மாதிரியோ இது பண்ற மாதிரி ஆயிருது. அந்த மாதிரி வந்து உங்க மனசுல வரக்கூடியத வந்து நீங்க மனப்பூர்வமா ஏற்றுட்டீங்கன்னு சொன்னாதான் அந்த மனசுக்குள்ளேயே ஒரு ஒன்னஸ் கிடைக்கும். நீங்க மனசை சரி பண்ணணும்னு நினைக்க நினைக்க அந்த ஒன்னஸ் வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் என்னன்னு தெரிஞ்சோம்னா அதே இது அதே ஃபார்முலா தான் உடலுக்கும். உடல்லையுமே வந்து உங்க உடல்ல வரக்கூடியத வந்து உங்களுக்கு அது சரி பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னு சொன்னாலே அதை உங்களுடைய எதிரியாகவோ அல்ல உங்களுக்கு வன்னியராகவோ பாத்துருக்கீங்க. அதை வந்து நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க முழு மனசோட ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்களும் அந்த இதுவும் ஒன்னாயிடுறீங்க. அந்த பொண்ணு வந்து நம்ம மறந்து போடுறதுதானே சரியானது. இல்ல அதுதான் நம்ம எடுத்துக்கிடுறோம். அந்த மாதிரி எடுக்கணும்னு அவசியம். அந்த உடலை பொறுத்த அளவில் தன்னையில தன்னாலே சரியாயிடும். அது மருந்து கூட போடணும்னு அவசியம் இல்லை. சைக்கலாஜிக்கலா எடுத்துட்டீங்கன்னா மருந்தே தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்துருங்க. அடுத்தவங்களுக்காக மருந்து போடுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி இப்ப நீங்க வந்து உங்க கையில ஒரு காயம் பட்டுருது, அது தன்னாலே ஆறிடும்னுட்டு உங்களுக்கே தெரிதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களா மருந்தை கொண்டா எனக்கு இன்ஜெக்ஷனை போடுன்னு சொல்ல மாட்டீங்க. அடுத்தவங்க வந்து போட்டு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி போட்டு போன்னு சொல்லி நம்ம விடலாம். அதே மாதிரி நீங்களே கூட மருந்து சாப்பிடலாம். பட் இருந்தாலும் அடுத்த அது வந்து ஒரு செகண்டரி ட்ரீட்மெண்ட்டா எடுத்துக்கிடுங்க. பிரைமரி ட்ரீட்மெண்ட் வந்து சைக்கலாஜிக்கலா நீங்க ஒன்னாயிருங்க. சரிங்க சரிங்க. சைக்கலாஜிக்கலா வந்து உங்களுக்கு எதுவுமே தேவையில்ல, மருந்து கூட தேவையில்ல, எல்லாமே தன்னாலே சரியாயிருங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருங்க. அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஒன்னஸ் கிடைக்கும். அந்த ஒன்னஸ் கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா உங்க மைண்ட் வந்து வேற டைமென்ஷனுக்கு போயிடும். நீங்க எதிரியா இருந்து ரெண்டா இருக்கும் பொழுது ஒரு பார்ஷியல் டெவலப்மெண்ட்ல இருக்கும். நீங்க மைண்டோட சேர்ந்து ஒன்னாயிட்டுங்கன்னா உங்க மனசே வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கு உள்ள, அந்த ஆள் மனது வரைக்கும் அது போயிடும். அது நீங்க ஒன்னாயிட்டும் போது அந்த ஆள் மனது கூட உள்ள இருந்து வேலை செஞ்சு உங்களுக்கு அதை கியூர் பண்ணி விட்டுரும். சில மிஸ்டிக்கலா கூட கியூர் ஆயிரும் சிலதெல்லாம். ஒரு சராசரி மனிதனுடைய கற்பனைக்கு வந்து ஒரு ஒரு அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறை தான் வருவோம். இதை சாப்பிட்டா இது சரியாகும், இதை ஒன்னும் சாப்பிடலன்னா பிரச்சனை ஆயிரும்னு நினைப்போம், அல்லது ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாதானே சரியா வரும்னு நினைப்போம். அது நம்முடைய லாஜிக். அது அந்த மைண்டினுடைய மேல் பரப்புல தான், இது டீப்பர் லெவல்ல அந்த மாதிரி எல்லாம் கூட கிடையாது. அங்க வந்து எது வேணாலும் சரியாயிரும், எப்படி வேணாலும் சரியாயிரும். அதனால மிஸ்டிக்கலா கூட சிலதெல்லாம் சரியாயிட கூட வாய்ப்பு இருக்கு.
சரிங்க சரிங்க. அதனால நீங்க உங்களுடைய மனசையும் உங்களுடைய உடலையும் அப்படி நம்புங்க, நீங்க அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா டீப்பர் லெவல் ஃபங்க்ஷனிங் கூட அதுல பாசிபிலிட்டி இருக்கு. அந்த பாசிபிலிட்டிஸ்ல உங்களுடைய சாதாரண ப்ராப்ளம்லாம் அமானுஷ்யமா கூட குணமாறதுக்கு வாய்ப்பு. சரிங்க சரிங்க, கண்டிப்பாங்க. இப்ப தொடர்ந்து இப்ப நம்ம சில விஷயங்கள் சொல்றாங்க, நம்ம வந்து கற்பனையா சில விஷயங்கள வந்து தொடர்ந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது நல்லா இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும், சீக்கிரம் நடக்கும் இருக்கணுங்கிறத வந்து நீங்க அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரியான சில விஷயங்கள் எடுக்கிறது வேற, நீங்க நம்பி அதை செயல்படுறது நம்பிக்கைன்னு நம்பிக்கை வளர்த்துக்கிடுறதுங்கிறது வேற. நம்பிக்கையை வளர்த்துக்கிடுறதுனாலே உண்மையில அது ஒரு ஃபேக்ட் இல்ல என்ன மாதிரி ஆயிருது அது. இப்ப நம்ம உண்மைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ, தன்னா எல்லாமே சரியாயிரும், தன்னாலே சரியாயிரும் சொன்னா அது நம்பிக்கையாவும் எடுத்துக்கலாம் உண்மையாவும் எடுத்துக்கலாம். உண்மையா எடுத்துட்டோம்னா நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நம்பிக்கைக்கு உண்மைக்கு எனக்கு வித்தியாசம் புரியலீங்க. இப்ப நம்பிக்கை உண்மை ரெண்டுமே ஒண்ணுதானே? நம்பிக்கைன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் உங்களுடைய முயற்சி அதுல இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து முயற்சி கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அதான் வேலை செய்யுமாட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அதை மறந்துட்டு வேலை வேலையை கூட பாத்துக்கிட்டலாம். இப்ப நம்பிக்கையை வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணணும், அதை நம்புற மாதிரி நீங்க உங்களுடைய மனசை டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நம்பி அதான் ஃபேக்ட்ங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதான் தன்னாலே சரியாயிட்டு இருக்கேன்னுட்டு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுல நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி சரி சரிங்க சரிங்க சரிங்க, இதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. சரிங்க சரி சரிங்க, நன்றிங்க, நன்றி.